அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கைக்கு தேவையான சில பண்புகளை மனிதர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற படிப்பினையை இன்றைய சிந்தனையாக நாம் தியானிப்போம். எத்தனையோ மனிதர்கள் விதவிதமான அணிகலன்களை அணிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். அதுவே தங்களுக்கு பெருமை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் எது அவசியமான அணிகலன், எது உண்மையிலேயே நமக்கு பெருமை சேர்க்கும் என்பதனை திருத்தூதர் பவுல் மற்றும் இறைமகன் இயேசு மிக தெளிவாக இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கின்றார்கள். முதலாவதாக, நாம் அன்பிற்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆதலால் நம்மிடம் அதற்குரிய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை இவைகளை அணிகலன்களாக அணிந்திருந்தால் நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்கிறார். நம்மிடம் இந்த பண்புகள் இருக்கின்றதா என்பதை நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். இரண்டாவதாக, ஒருவர் பிறர் மீது கோபப்பட்டு உறவை முறிப்பதற்கு பதிலாக தவற ஏற்றுக்கொண்டு மனவருத்தம் அடையும் போது, அவர்கள் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். ஆக, அந்த மன்னிப்பு என்ற அணிகலனை நாம் அணிந்து வாழ்கின்ற பொழுது அதுவே நமக்கு உண்மையிலேயே பெருமை சேர்க்கும். மன்னிப்பு என்பது நாம் மட்டும் கொடுப்பதல்ல, நாம் மட்டும் கேட்பதல்ல, மற்றவர்களும் அதை எதிர்நோக்க வேண்டும், மற்றவர்களும் அந்த மன்னிப்பை கேட்க வேண்டும், மற்றவர்களும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது உண்மையிலேயே இரண்டு பக்கமும் மன்னிக்கின்ற ஒரு கருவியாக மாறும். இத்தகைய அணிகலன்களை நாம் அணிந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, நாம் இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருப்பதால் இறைவனைப் போல அன்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற பவுலடியார் கூறுகின்றார், அன்பு என்ற மேலான அணிகலனை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த அன்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த அன்பு இல்லாததால்தான் நாம் மேற்கொண்ட மேலே சொன்ன அத்தனை பண்புகளும் நம்மை விட்டு ஓடிவிடுகின்றன. ஆக, எல்லா அணிகலன்களை விட அன்பு என்ற அணிகலனை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். நான்காவதாக, கடவுளின் ஞானத்தால் நிரம்பியவர்களாய் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கூறி, எப்போதும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூற வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். இந்த பண்புகளையே நற்செய்தி நூலிலே இறைமகன் இயேசு கூறுகின்றார், விவரித்து கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள். இது முடியுமா, இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி நம்முள் இயற்கையாகவே எழுவது உண்மைதான். நிச்சயமாக இது ஒரு சாதாரண நிலையில் நாம் அடைய முடியாத ஒன்றுதான். ஆனால் இறைவனுக்குள் வந்துவிட்டால் இதனை நம்மாலும் செய்ய முடியும் என்ற ஒரு செய்தியை அது கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக, ஒருவருக்கு மட்டுமல்ல, நமக்கு எதிராக இருக்கின்றவருக்கும் இந்த உண்மை உணருமானால் நாம் நிச்சயமாக அன்பு செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். பிறரை நாம் தீர்ப்பிடாமல், குற்றவாளி என்று கருதாமல் நியாயமாக நடக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்கின்றார் நம் கடவுள் ஆண்டவர். அவர் இரக்கமுள்ளவராய் இரக்கத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வந்தார். அவரை பின்பற்றுகின்ற நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா, இரக்கம் என்ற அணிகலனை அணிந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எதனை விதைக்கின்றோமோ அதனையே அறுவடை செய்வோம் என்பதனை மறந்துவிட வேண்டாம். ஆக, மேலே கூறிய அணிகலன்களே உண்மையான அணிகலன்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இரக்கத்தை வெளிப்படுத்தும் கருவியாய் மாறுவோம். இந்த நாள் இறையாசிர் பெற்ற நாளாக இதை கேட்கின்ற, பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் மாற நான் ஜெபிக்கின்றேன். மே காட் பிளெஸ் யூ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.